call me a god. You call me a god. Nayantara, இந்த வார்த்தை எல்லாம்டா விழுந்துட்டேன். இந்த ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ கடந்த 12 மணி நேரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நயன்தாராவுக்காக ஆதரவாக பேச போய் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா, நெட்டிசன்கள்ட்டையே நெட்டிசன்கள் அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா ரொம்ப சிம்பிளாக மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருந்து சிறப்பான வழக்கறிஞர்கள்லாம் அனுப்பிச்சு விடப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் மதிக்கலை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காங்கங்க. நயன்தாரா, நான் அன்னபூரணி படத்தில் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சரி, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. அன்னபூரணின்னு ஒரு படம், அருமையான ஒரு படம். ராமர் மாமிசம் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு படம். காட்டுக்குள்ளே இருக்கிறவன் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டானா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படம். உணவுங்கிறது அரசியலாக இங்கே மாறி போய் நிற்கிது. தனக்கான தனித்தன்மையை ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது விருப்பம் சார்ந்தது. எனக்கு வந்து பிரியாணி பிடிக்குங்கிறதுக்காக என்னுடைய அம்மா எனக்கு பிரியாணி சமைச்சு கொடுப்பாங்க சூப்பராக, ஆனால் அவங்களுக்கு பிரியாணி பிடிக்காதுங்கிறதுனால அதை சாப்பிட மாட்டாங்கன்னு கதாநாயகன் சொல்லியிருக்கக்கூடிய வசனம் அப்படிங்கிறது கிளாப்ஸ் வாங்குச்சு. நயன்தாரா எந்த மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பிரியாணி சமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு படமாக இருந்தது. அழகான ஒரு பிரியாணி உருவாக்குறதுக்கு உள்ள ஒரு சில ரகசியங்களும் இருக்குது அப்படிங்கிறத ரகசியங்களை போட்டு உடைச்ச ஒரு படமாக அன்னபூரணி இருந்தது. அன்னபூரணி அப்படிங்கிற வார்த்தையே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான். இலை போட்டு இருக்கும்போது எல்லா வகையான உணவுமே பரிமாறுறவங்களுக்கு பேர் தான் அந்த அன்னமாக பூரணமத்துவமாக கொடுக்கறதுக்கு பேர் தானே அன்னபூரணி. இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு பதிவு, என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, வணிக நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட படம் அன்னபூரணி அல்ல, கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உள்நோக்கம் இல்லை, மாறாக உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சரண்டராயிருக்காங்க பாப்ஸ் கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று உருப்படுற மாதிரியான வேலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு படம், தியேட்டரில் பெருசாக ஓடலை. ஆனால் அன்னபூரணிங்கிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் பக்காவாக ஓடிச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இதெல்லாம் ரெக்கார்டாயிருமே அப்படின்னு பதறாங்க. ஒரு பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளவுக்குள்ள இவ்வளவு அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே, நம்ம இவ்வளவு நாள் தனித்தன்மையை வந்து பேணி பாதுகாத்தோமே, இவங்க கிட்ட இருந்து நம்ம உயர் சாதின்னு சொல்லிட்டு வேறுபட்டு நிற்கிறதுக்கு இந்த உணவு அரசியலை தானே நம்ம கையில் வச்சுருந்தோம், அதை உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க கிட்ட டீலிங் பேப்ஸ் இது பாப்ஸ். இந்த கிராஸ் பேசின பேச்சுக்கு மயங்கி, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராஸும் ஒன்றா சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸை போட்டு அமுக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அந்த படத்தையே தூக்கி எறிஞ்சாங்க. உடனே கிளம்பினார் வெற்றிமாறன். இது வந்து ஆரோக்கியமான ஒரு படம், இதை ஏன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்குறதுங்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தார். இவங்களுக்கு ஆதரவாக தீக்காலிருந்து ஏகப்பட்ட கட்சிகளில் மட்டுமல்ல, உணவை நேசிக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் நயன்தாராவுக்கு பின்னாடி வந்து நின்றாங்க. ஆனால் நயன்தாரா இப்போ செஞ்சிருக்கக்கூடிய சேட்டை என்ன, நான் இந்த அன்னபூரணி அப்படிங்கிற படத்தில் நடித்ததுங்கிறது தப்புங்கிற அளவுக்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இவங்களால் ஒருத்தவங்களோட பதவியே பறிபோச்சுங்க. தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். தமிழ்நாடு சார்பாக நயன்தாராவுக்காக தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர் மும்பையில் இவங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆஜராகி நயன்தாராவுக்காக வாதாட போனாங்க. அதற்கு பிறகு அந்த வழக்கில் அவர் ஆஜராகிறத தனது தன்மானத்துக்கு இழுக்காக நினைத்தாரோ என்னவோ தெரியல, அந்த தலைமை வழக்கறிஞருங்கிற அப்படிங்கிற போஸ்டிங்கே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் அதை தூக்கி போட்டு போனார். அதுக்கு பிறகு இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான தலைமை வழக்கறிஞராக மிஸ்டர் ராமன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க இது இல்லையா. இது நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இது ஒரு அவேர்னஸுக்கான ஒரு நியூஸ். இது வந்து சொசைட்டிக்கான அவேர்னஸ். யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. நயன்தாரா சொல்கிற மாதிரி தான், யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. ஆனால் ஒரு உணவின் மீதான வெறுப்பு அரசியலை நீங்கள் திணிக்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லை. அதைத்தான் நயன்தாரா அவர்கள் படத்தின் மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கே எதிர்ப்பு தெரிவித்து படத்தையே தூக்கிட்டீங்களப்பா. அப்பா குடும்பி பயங்கரமான ஆளுகப்பா நீங்கள். ரொம்ப அக்கறையாக சமூகத்தின்பால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகளுக்கு வாழ்த்துக்கள். நயன்தாரா மாதிரியான நடிகைகள், துணிச்சலான நடிகைகள் இப்படி பின்வாங்குவது என்பது பெண்ணியத்துக்கு எதிரான செயல். சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு கல்லூரியினுடைய விழாவில் போய் நாங்கள் பேசுனதே வந்து இங்கே ரொம்ப இது விழிப்புணர்வுக்கான வார்த்தைன்னு சொன்னது தான் நயன்தாராவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி ஆண்டிருக்கா அது என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் சேர்த்து வச்சுல அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்காக குரல் கொடுத்த அத்துணை மனிதர்களையுமே அவங்க ஏமாத்திட்டாங்கல்ல. அப்போது இந்த அன்னபூரணி அப்படிங்கிற படத்தின் மூலியமாக இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுத்தார்கள். அந்த தத்துவத்திலிருந்து மறுபடியும் நான் சொன்ன தத்துவமே போய் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிற மாதிரில இருக்குது இல்லையா. ஸோ இங்கே தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் பின்னாடி வாங்க பின்வாங்குவாங்க, ஆனால் தத்துவம் பொய்யாகாது. அதுதான் இங்கே முக்கியமானது. உணவு அரசியலுக்குள்ள பிரியாணியாக இருந்தாலும் தயிர் சாதமாக இருந்தாலும் இரண்டும் ஒரே தட்டில் வைக்கப்படுகிறது. யாருக்கு எது வேண்டுமோ அதை மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஆனால் இதை சாப்பிடுவதை பெருமையாகவும் இதை சாப்பிடுபவனை பார்த்து அவமானகரமாகவும் நினைப்பது என்கிறது அசிங்கத்துக்கு இணையானது. அதனால் எல்லா பொருட்களுமே எல்லாத்துக்கும் இணையானது தான். எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடலாம். மனது சார்ந்தது உணவு அப்படிங்கிறது, உடல் சார்ந்தது உணவு அப்படிங்கிறது. ஸோ உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய இந்த உணவை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை சில செய்யும்போது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. நயன்தாரா ஆரம்பத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் ஆதரிக்கிறோம். இப்போது பின்வாங்கியதால் நயன்தாரா கூறிய வார்த்தைகளில் உண்மை இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு நயன்தாராவை புறந்தள்ளுவோம், பிரியாணியை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.